எட்டாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தமிழ் பாடம் பார்க்கலாம். போன வகுப்பில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற செய்யுள் பகுதியை பார்த்தோம். இன்னைக்கு வந்து தமிழ்மொழி மரபு அப்படிங்கிற செய்யுள் பகுதியை பார்க்கலாம். இப்போ மரபு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள் வந்து எந்த சொல்லை எப்பொருளால் வழங்கி வந்தார்களோ அதே சொல்லால் அதே பொருளில் நாமும் வழங்கி வருவது தான் மரபு. நமக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்மொழி மரபு. இதை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். அதாவது தமிழ்மொழி மரபு என்ற செயல் பகுதி வந்து தொல்காப்பியம் எனும் இலக்கண நூலிருந்து எடுத்து எழுதப்பட்டுள்ளது. இடைச்சங்க காலத்தில் வந்து எழுந்த முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அதாவது வடவேங்கடம், தென்குமரி இடைப்பட்ட நிலப்பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வு சூழலையும் மொழி அமைப்பையும் அடிப்படையாக கொண்டு உருவானது தான் இந்த தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். இவர் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று கூறுவர். அதாவது அகத்தியரனுடைய 12 மாணவர்களுள் முதல் மாணவனாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூலில் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 3 அதிகாரம் இருக்குது. அதாவது வந்து நம்ம வந்து திருக்குறளில் வந்து எத்தனை பாலாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பிரிச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரங்களாக பிரிச்சிருக்காங்க. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என 3 அதிகாரங்களாக பிரித்துள்ளார்கள். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் எத்தனை இயல் இருக்குது அப்படின்னா 9 இயல் இருக்குது. எழுத்ததிகாரத்தில் 9 இயல், சொல்லதிகாரத்தில் 9 இயல், பொருளதிகாரத்தில் 9 இயல் என மொத்தம் 9 இயல் உள்ளது. இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடியது தமிழ்மொழி மரபு அப்படிங்கிற பாடல் வந்து பொருளதிகாரத்தில் வந்து மரபியல் அப்படிங்கிற இயல்லிருந்து 3 பாடல் வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து பாடல் செய்யல்னு சொல்கிறோம், ஆனால் இலக்கணத்தில் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நூற்பா. என்னென்னு சொல்லுவோம்? நூற்பா. மரபியலில் வந்து நமக்கு எத்தனை நூற்பா வந்திருக்கு? 3 நூற்பா. எத்தனாவது நூற்பா அப்படின்னா 91, 92, 93. இந்த 3 நமக்கு மரபியலிருந்து எடுத்து நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஓகே, புரியுதுங்களா? நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்த நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். யார் எழுதியது? தொல்காப்பியர். ஓகே, அதுக்கடுத்து செயலுக்கு போகலாங்களா? ஓகே, செய்யுள் பார்ப்பதற்கு முன்னாடி நுழையும் முன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாங்களா? வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை பின்வருமாறு பார்க்கலாம். தமிழ்மொழி மரபு நூற்பா. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இரு திணை 5 இயல் நெறி வளாமை திருவுயில் சொல்லொடு தளால் வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யுக்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். தொல்காப்பியர். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை 5 இயல் நெறி வளாமை திருவியில் சொல்லொடு தளால் வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யுக்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். இப்போ பொருள் பார்க்கலாங்களா? பாடல எழுதியவர் யார்? தொல்காப்பியர். இப்போ வந்து பொருள் பார்க்கலாங்களா? நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். அதாவது இந்த உலகமானது நிலம், அதாவது இந்த உலகமானது 5 நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் ஆகியவை ஒன்றோடு ஒன்று கலந்தது. ஓகேவா?
இந்த உலகில் தோன்றிய எல்லா பொருட்களும் ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானது. இந்த உலகமானது ஐம்பூதங்களாகிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் ஆகியவை தாம் ஒன்றோடு ஒன்று கலந்து தோன்றியதாகும். இந்த உலகத்தில் தோன்றிய பொருட்கள் அனைத்துமே இந்த ஐந்து பூதங்களின் சேர்க்கையால் உருவானதாகும். இப்போ ஐம்பூதங்கள் யாவை? நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம். ஓகே, புரியுதுங்களா? இந்த ஐந்தும் கலந்த கலவை தான் உலகம். ஓகே, புரியுதுங்களா? அடுத்த லைன் போகலாங்களா? இருதிணை ஐம்பால் எல் நெறி. இருதிணை, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இரண்டு திணை இப்போ பிரிச்சிருக்காங்க. உயர்திணை, அகிரிணை. இப்போ உயர்திணை அப்படின்னா மக்கள், தேவர் இவங்க எல்லாமே உயர்திணை. மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, உயிர் உள்ளவையாக இருந்தாலும் சரி, உயிர் அற்றவையாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே அகிரிணை. இப்போ உலகில் உள்ள பொருட்களை வந்து உயர்திணை, அகிரிணை என இரு திணைகள் ஆகவும், ஐம்பால், ஐந்து பால் என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்ற ஐந்து பால்களாகவும் கூறுதல் வந்து தமிழ் மொழியினுடைய மரபு. இருதிணை ஐம்பால் எல் நெறி. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இருதிணை ஐம்பால்களாகவும் கூறுதல் வந்து தமிழ் மொழியினுடைய மரபாகும். வளாமை திருதியில் சொல்லொடு தளால் வேண்டும். வளாமை, தவறாமல். வளாமை அப்படின்னா பொருள் என்னது? தவறாமல். தளால்னா பயன்படுத்துதல். தளால் அப்படின்னு என்ன பொருள்னா? பயன்படுத்துதல். அதாவது திணை பால் இவற்றை வேறுபாடு அறிந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம் முன்னோர்கள் கூறிய சொற்களால் நாமும் கூறுதல் வேண்டும். அதாவது திணைப்பால் வேறுபாடு அறிந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் நாமும் என்ன பண்ணணும்? கூறுதல் வேண்டும். திணைப்பால் வேறுபாடு அறிந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம் முன்னோர்கள் எப்படி கூறினார்களோ அதே முறையை பின்பற்றி நாமும் கூறுதல் வேண்டும். செயலிலும் அதே சொற்களை வந்து என்ன பண்ணுதல் வேண்டும்? தளால் வேண்டும். செயலிலும் அதே சொற்களை நாம் என்ன பண்ணுதல் வேண்டும்? பயன்படுத்துதல் வேண்டும். ஓகே, புரியுதுங்களா? வளாமை திருவியில் சொல்லோடு தளால் வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை திணைப்பால் வேறுபாடு அறிந்து நம் முன்னோர்கள் கூறிய சொற்களை நாமும் கூறுதல் வேண்டும். அதுக்கு அடுத்தது சொல்லோடு தளால் வேண்டும். அந்த சொற்களையே செய்யலிலும் என்ன பண்ணுதல் வேண்டும் அப்படின்னா பயன்படுத்துதல் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை. அது மரபு நிலை, வழக்கமான நிலை மாறுபடுதல் அப்படிங்கிறது செய்யலில் கிடையாது. மரபு நிலை மாறுதல் அப்படிங்கிறது செய்யலில் கிடையாது. அடுத்து மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். அதாவது மரபு நிலை மாறினால் என்ன ஆகிவிடும் அப்படின்னா பொருள் வேறு வேறாக ஆகிவிடும். மரபு நிலை மாறினால் பொருளும் மாறிவிடும். மரபு நிலை மாறினால் பொருளும் மாறிவிடும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது பொருள், பாடலினுடைய பொருள் வந்து புக்கில் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாங்களா? பாடலின் பொருள் நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். பாடலின் பொருள்: இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். மரபான சொற்களையே செய்யலிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒன் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. எங்கே பறவைகள் பறந்து செல்லும்? விசும்பில். விசும்பு அப்படின்னா வானம். பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. செகண்ட் க்வெஸ்சன், இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை என்னும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இருதிணை, இரு இரண்டு பிளஸ் திணை. இருதிணை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா இரண்டு பிளஸ் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஐம்பால், ஐந்து பிளஸ் பால். ஐந்து பிளஸ் பால். ஓகே, அதுக்கடுத்து கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாங்களா? விசும்பு, வானம், மயக்கம், கலவை,
இரு திணை உயர்திணை அஃறிணை வளாமை தவறாமை மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தளால் தழுவுதல் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஓகே, இது புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. குருவினாக்கள் டூ க்வெஸ்சன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், உலகம் எவற்றால் ஆனது? உலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்து பூதங்களால் ஆன கலவை ஆகும். ஐந்து பூதங்களால் ஆன கலவை ஆகும். செகண்ட் க்வெஸ்சன், செயலில் மரபுகளை ஏன் மாற்றல் கூடாது? செயலில் மரபுகளை ஏன் மாற்ற கூடாது? தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஓகே, புரியுங்களா? நெக்ஸ்ட் வந்து புக்கில் வந்து சிந்தனை வினான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கலாங்களா சிந்தனை வினா? ஓகே, நம் முன்னோர் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? நம் முன்னோர் எல்லா உயிர்களுக்கும் உரிய மரபு சொற்களை சூட்டி பின்பற்றியிருக்கிறார்கள். இளமை பெயர்களாகவும் ஆண்பார் பெயர் பெண்பார் பெயர் எனவும் பாகுபடுத்தி குழப்பம் வராமல் இருக்க மரபுகளை பின்பற்றியுள்ளனர். இருதினை ஐம்பால்களுக்கென்று உரிய சொற்களை பின்பற்றியதற்கு காரணம் அவற்றை அடையாளப்படுத்துவதற்காகவே ஆகும். எளிதில் பொருள் புரிந்து கொள்வதற்காகவே முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியிருக்கிறார்கள். தமிழ் மொழியின் சிறப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் மரபுகளை பின்பற்றியிருக்கிறார்கள். ஓகே, புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க சொல்லும் பொருளும் குருவினா சிந்தனை வினா இதையெல்லாம் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி நல்லா மெமரி பண்ணணும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.